ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஜோஷி கார்டன். எல்லாருமே சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்கள் ஜோஷி கார்டனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சேவிங்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு உண்டியல் காட்டுறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு ஒரு வீடியோவில் சொன்னேன், இந்த மாதிரி நான் தினமும் கொடுக்குற அந்த சேவிங்ஸ் ஸ்டெப்பை உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அது ஃபாலோ பண்ண ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சேமித்த ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம சேமிக்கிற அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்கும்போது நம்மளால் ஒரு கிராம் நகையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸோ நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ அதை வந்து ஒரு லைஃப் ப்ரூஃபாக தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கோம். ஸோ இது வந்து ஆகஸ்ட் மந்தோட சேவிங்ஸ். ஸோ ஆகஸ்ட் மந்தில் நாங்கள் உண்டியலில் எவ்வளோ சேமிச்சோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேமித்த அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து கீழே கொட்டி நாங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி இல்லை எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சேவ் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மந்த்லி சேவிங்ஸ் வீடியோ இது வந்து 31 days சேலஞ்ச் மாதிரி. அதாவது 31 days 10 டேஸாக நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 to 10 days எடுத்துக்கிறோம். ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நாளும் 50 rupees நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ செகண்ட் டே 100, தேர்ட் டே 150, ஃபோர்த் டே 200, ஃபிஃப்த் டே 250 அப்படின்னு சொல்லிட்டு 10th day வந்து 500 நம்ம சேமிக்கிற மாதிரி இருக்கும். இது போல் 10 days ஒன்ஸ் நம்ம சேமிக்க போகிறோம். இப்போ டேட் வந்து 10 வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த நாள் 11 வந்து திரும்பி 50 ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம சேமிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 டேஸோட அமௌண்ட் நம்ம எவ்வளோ சேமிச்சிடும் பார்த்தீங்கன்னா 2750 ரூபாய். இந்த மாதிரி ஒவ்வொரு 10 நாளைக்கும் நம்ம சேமித்த அமௌண்ட் வந்து டோட்டலாக அந்த மந்த் எண்டுக்குள்ளே 8250 8800 நமக்கு வந்து சேமிக்க முடியும். இது எப்படி வந்து 8800 சொல்லிட்டுன்னா சில மந்தில் 31 டேஸ் இருக்கும். இப்போ நாங்கள் எடுத்து ஆகஸ்ட் மந்தில் 31 டேஸ். ஸோ எங்களால் சேமிக்க முடிஞ்ச அமௌண்ட் வந்து 8800 வரைக்கும் எங்களால் சேமிக்க முடிஞ்சு. இது கூட வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி மந்த் சேமிச்ச ஒரு அமௌண்ட் இருந்துச்சு, அது வந்து ஒரு 800 or 900 நியர்லி. ஸோ அதை வந்து கூட டோட்டல் பண்ணும்போது 9684 சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கையில் கிடச்சிச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சேவ் பண்ணோம். இதில் வந்து ருப்பீஸ் நோட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு. அதே மாதிரி காயின்ஸ் வந்து தனித்தனியாக நான் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி டோட்டல் வந்து 9684, அதாவது நியர்லி 10,000 வச்சுக்கலாம். தினமும் 50 rupees நம்ம சேமிச்சு ஒரு மாதத்தில் 10,000 சொல்லிட்டு நம்ம சேமிக்கிறோம். இந்த மாதிரி சேமிக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு கடனை பே பண்ணுறதுக்கோ இல்லை வந்து புதுசாக ஏதாவது பொருள் வாங்கணும் இல்லை நகை வாங்கணும் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் சேமித்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு காட்டணும், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓ நம்ம நிஜமாக சேமிச்சுனா இந்த மாதிரி அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து தோணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டதே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் டிப்ஸ் மட்டும் தான் சொல்கிறீங்க, நீங்கள் எதாவது செஞ்சுருக்கீங்களான்னு யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், நாங்களும் செஞ்சுருக்கோம், இதில் யூஸ்ஃபுல்லாக ஆயிருக்கும். இதில் நாங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டும் காட்டுறேன். இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து 3 பொருள் வாங்கினோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல்டு டாலர். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம், அதாவது 0.55 கிராம்ன்ற மாதிரி ஒரு 1/2 கிராம் டாலர் வந்து வாங்கினோம். இது வந்து என் தங்கச்சியோட செயினுக்காக வாங்கினது, ரொம்பவே சின்னதாக அழகாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2600 கிட்டே வந்தது. இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு கோல்டில் ஒரு ஸ்டட்டு வாங்கினோம், ஒரு சின்ன காதோட போடுற மாதிரி ஒரு ஸ்டட்டு. அது வந்து 1 கிராம் 1.160 கிராம் ஏதோ இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கடையில் வாங்கினோம். அதோடய ரேட் வந்து 5000. ஸோ வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்து பெருசாக அவங்க வந்து கால்குலேட் பண்ணாமல் கொடுத்ததுனால 5000 அரவுண்ட் வந்து அந்த ஸ்டட் வந்து வாங்கினோம். இது கூட சில்வரில் ஒரு பிரேஸ்லெட்டும் வாங்கினோம். சில்வர் பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா கேடிஎம் பிரேஸ்லெட், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 1500. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது டோட்டலாக 9100 rupees கிட்ட அந்த 3 பொருளையும் நாங்கள் வாங்கினோம். ஸோ ஆகஸ்ட் மந்த் சேவிங் பார்த்தீங்கன்னா 9684, அதாவது 9600 ரூபாய் கிட்ட நம்மளால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் வந்து நம்மளுடைய செலவுன்னு பார்த்தீங்கன்னா 9100 rupees வரைக்கும் செலவு பண்ணும். ஸோ ஒரு 500 to 600 ரூபாய் வந்து நம்மளால் சேமிக்க முடிஞ்சு. இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து அப்படியே அதே உண்டியலில் போட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நான் முன்னாடி போட்ட வீடியோலேயே சொன்னேன், உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். சேவ் பண்ணி இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இதில் நான் எதாவது பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ நான் சேமித்ததில் இந்த மாதிரி ஒரு கோல்டு வாங்கணும்னு நினச்சி 1 கிராமில், பட் என்னால் வந்து 1.5 கிராம் அளவுக்கு கோல்டும் வாங்க முடிஞ்சு, அதே மாதிரி சில்வரும் வாங்க முடிஞ்சு. ஸோ நீங்களும் சேவ் பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். சின்ன அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 50 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கிறது ஒரு 10,000 சொல்லிட்டு ஒரு மந்தில் வந்து நம்மளால் சேமிக்க முடியும், ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.